ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா கோதுமை குழிப்பணியாக இருந்தாங்க. ரொம்பவே ஈஸியாகவும் டேஸ்டான ரெசிபியும் கூட. ஸோ காலையில் டிஃபன் ஆகட்டும், சாயங்காலம் ஸ்நாக்ஸ் ஆகட்டும், ஈவினிங் டின்னர் ஆகட்டும், எதுக்கு வேணாலும் இதை நீங்கள் சாப்பிட்லாம். ஓகே, இது எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். முதல்ல அடுப்பில் வானல் வச்சுட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். அதை வந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நீங்கள் நல்லா வறுத்துக்கோங்க. அதோடய மணம் வந்து வெளியில் வர அளவுக்கு நீங்கள் வறுத்தாலே போதுமானது. இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே நீங்கள் செஞ்சிடலாம். இப்போ அது நல்லா வறுத்தாச்சு. வறுத்துட்டு தனியாக ஒரு பவுலில் நான் மாற்றிக்கிறேன். 1 கப் கோதுமை மாவுக்கு நான் 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். இப்போ அந்த ரவையும் நீங்கள் வறுத்துக்கோங்க. ரவை வந்து ஒரு நிமிஷம் அளவுக்கு நீங்கள் வறுத்தாலே போதுமானது. ரொம்ப பொன்னிறமாக வறுக்கணும் அப்படின்லாம் இல்லை, லேசாக வறுத்தாலே போதுமானது தான். இப்போ அது ரெண்டுத்தையும் நான் வறுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், கொஞ்சமாக குடமிளகாய் போட்டிருக்கேன், ஒரு சின்ன கேரட் ஒன்று திருவி வச்சுருக்கேன், 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். ஸோ காய்கறிகள் வந்து உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அளவு சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக உப்பு, ஒரு சின்னதாக ஒரு பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் அரைச்சி வச்சுருந்தது சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். பேக்கிங் சோடா உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு முட்டை கூட சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சமாக நான் தண்ணீர் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்பவும் தண்ணீர் சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பணியாரம் சரியாக வராது. ஸோ அது மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு 5-7 நிமிஷத்துக்கு நீங்கள் மூடி வச்சுடுங்க. மூடி வச்சுட்டு இப்போ திறந்து பாருங்கள். இந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு மாவு, இந்த அளவில் இருக்கணும். அது பார்த்திங்கன்னா தெரியும், இந்த பதத்தில் தான் உங்களுக்காக நான் கரைச்சி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக நான் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது எப்படி ஊற்றுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுப்பில் குழிப்பணியான சட்டி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக எல்லாத்துலேயும் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். வச்சுருக்க அந்த மாவை நீங்கள் ஊற்றிக்கலாம். இதை ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வராங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் ரெடி பண்ணிடலாம். ரொம்பவே ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்களும் செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு பேக்கிங் சோடா வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் ஒரு முட்டை கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஒரு பக்கம் நல்லாவே வெந்துடுச்சு. வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி அதை திருப்பி விட்டுக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் 2 சைடுமே நல்லா வேக வச்சு இதை எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு நான் திருப்பி விட்டுட்டேன். உங்களுக்கு 2 பக்கமும் வெந்துடுச்சு. ஸோ எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு இது எப்படி இருந்தது, உங்களுக்கு எப்படி அது வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கும் சொல்லுங்கள். பார்க்குறதுக்கே உங்களுக்கே தெரியும் உள்ளுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இன்ஷாலாம் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.